ஏழாம் மாதம் பத்தாம் தேதி. இந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபைகளும் நாளாய் இருக்க கடவுது. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏழாம் மாதம் பத்தாம் தேதி பாவ நிவாரண நாளாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமும் பதினாறாவது அதிகாரத்தில் பாவ நிவாரண நாளை பற்றிய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே கர்த்தருக்கு செலுத்தும் அன்றாட பலியோடு பாவ நிவாரண பலியும் செலுத்த வேண்டும். ஏழாம் மாதம் பத்தாம் தேதி இஸ்ரவேல் சபையாருக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க வேண்டும். அதிலே அவர்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் தங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் சபையார் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த வேண்டும். மகா பாவ நிவாரண நாளை பற்றி கர்த்தர் சொல்லுகிற பிரமாணத்தின் விவரம் வருமாறு. ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நாளில் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த வேண்டும். அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் அதனுடன் போஜன பலியையும் பான பலியையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த வேண்டும்.